ஹாய், வெல்கம் டு மேக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து நவராத்திரியோட 9வது நாளில் இருக்கோம். இந்த நாளில் நம்ம வந்து கும்பிடக்கூடிய அம்பிகை பேர் என்னன்னு சொல்லி பார்த்தா பரமேஸ்வரி. அவங்களுக்கு வந்து கோலம் வந்து என்ன வகையான கோலம் போடணுன்னா, தாமரை பூ இருக்கிற மாதிரி கோலம் போடணும். பூவும் வந்து தாமரை பூவால் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம், இல்லை அலங்காரம் பண்ணலாம். வெண்தாமரையாக இருந்தாலும் சரி, செந்தாமரை இருந்தாலும் சரி. அது மாதிரி இலைன்னு பார்த்தா மறிக்கொழுந்து, நல்ல வாசமாக இருக்கும் இல்லையா, அந்த மறிக்கொழுந்து வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம். ராகம் வந்து வசந்தா, கலர் வந்து வெந்தய நிறம், மஸ்டர்டுன்னு சொல்லுவோம்ல அந்த கலர். நைவேத்தியம்னு வந்து பார்த்தா அக்கார அடிசலும் நாவல் பழம் வச்சும் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சுண்டல் வந்து மொச்சை சுண்டல் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது மாதிரி பண்ணுறதுனால வரக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எண்ணியது ஈடேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி ரெசிபி வந்து நம்ம பார்க்கக்கூடியது அக்கார அடிசலும் மொச்சை சுண்டலும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம அக்கார வடிசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து ஒரு அழாக்கு அரிசி, 3 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு அரை அழாக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேன். அதை வந்து நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வறுபட்டுருச்சு அரிசி. இந்த டைமில் வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு அழாக்கு அரிசியும் அரை அழாக்கு பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 அழாக்கு பால் ஊற்றிக்கலாம். சர்க்கரை பொங்கலுக்கு வந்து நம்ம சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தான் பால் ஊற்றுவோம், இல்லை சம்டைம்ஸ் பால் ஊற்றாமல் கூட பண்ணலாம். பட் இந்த அக்கார வடிசலுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பாலில் தான் வந்து இந்த அரிசியும் பருப்பையும் வேக வைக்கணும். அதுதான் நல்ல டேஸ்ட்டு. இப்போ வந்து இதை வந்து ஒரு 3-4 விசில் நல்லா குழையாக வேக வச்சு நம்ம எடுத்துப்போம். நான் 3 விசில் வச்சு சாதம் வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் தளதாக இருக்கணும். உங்களுக்கு தண்ணியும் பாலும் சேர்த்து ஒரு அழாக்கு ரெண்டும் சேர்த்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் தளராக இருக்கும். இதை நல்லா குழைவாக நம்ம பண்ணிக்கலாம். சாரி, லைட்டிங் வந்து ரொம்ப வந்து இருட்டிடுச்சு கம்ப்ளீட்டாக. அதனால தான் லைட் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கிளார் அடிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பால் பாருங்கள், நல்லா தளர ஊற்று நான் பிசைஞ்சிட்டேன். இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்த்துப்போம். நான் 1 அழாக்கு வெல்லம் சேர்க்குறேன். 1 அழாக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு தேவை, எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் 1.5லேருந்து 1.5 அழாக்கு நீங்கள் போட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் வந்து நம்ம தண்ணியில் வந்து பண்ணுறது, நார்மல் தண்ணியில் பண்ணலாம். பட் அக்கார வடிசல் வந்து பாலில் தான் பண்ணணும். அதுதான் டேஸ்ட்டு. இன்னொன்று, ப்ராப்பரான ரெசிபியும் அது தான். ஸோ இது நல்லா வந்து இந்த வெல்லம் வந்து இதோட நல்லா மெர்ஜாகட்டும். நல்லா சேர்ந்து எல்லாம் சேர்ந்து குழைய வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது வெல்லம் எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட்டாக. இந்த டைமில் நம்ம தாளித்து விட்டுறலாம். ஐ மீன் தாளித்து விட்டுறதுனா என்ன, நெய்யில் வந்து முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து நம்ம போட்டோம்னா அக்கார வடிசல் ரெடி. அக்கார வடிசல் ப்ராப்பராக வந்து ஒன்று பால் ஊற்றி பண்ணணும், பாசிப்பருப்பு ஜாஸ்தி போடணும். சக்கரை பொங்கலை விட நார்மலாக அக்கார வடிசலுக்கு ஜாஸ்தி போடணும், பால் ஊற்றி பண்ணணும். அதுக்கப்புறமா நெய் வந்து ஜாஸ்தி விடணும். அதாவது கையில் இருந்து சாப்பிடும்போது அந்த கையிலிருந்து முணங்கை முடிய வந்து அந்த நெய் வழியணுமா, அந்த மாதிரி வழியணும் அப்படின்னு சொல்லியே நம்ம வந்து மார்கழி மாதத்தில் கூடாரவள்ளி நாள்லாம் வரும். அன்னைக்கு வந்து ஆண்டாள் பிரசுரத்துலேயே இதெல்லாம் இருக்குது. அக்கார வடிசலில் இந்தந்த மாதிரி பால் ஊற்றி அரிசி போட்டு பருப்பு போட்டு நெய் வந்து ஜாஸ்தி போட்டு அக்கார வடிசல் பண்ணி ஆண்டாள் வந்து பெருமாளுக்கு வந்து படைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம சரஸ்வதி பூஜைக்காக இது பண்ணுறது. ஸோ இன்றைக்கி ரெசிபி வந்து மொச்சை சுண்டல், அதுக்கப்புறமா அக்கார வடிசல். ஸோ நெய் வந்து தாராளமாக விடணும். நெய் உருகிடுச்சு. முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன்.
அதை நல்லா வறுத்துப்போம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வறுத்தாச்சு. இந்த டைமில் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி தளராக இருக்கணும். நெய் வந்து நல்லா மேலே மிதக்கணும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏலக்காய் ஒரு ஒரே ஒரு கிராம்பு, கொஞ்சமாக ஜாதிக்காய், இது மூணையும் வந்து ஒன்று ரெண்டாக இடித்து இதோடு நம்ம சேர்த்துக்கணும். ஒரே ஒரு கொதி வரட்டும். சூப்பரான அக்கார வடிசல் ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொச்சை சுண்டல். மேலே வந்து லைட்டாக காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய். அப்போ மேலே லேயர் வந்து உங்களுக்கு அந்த ஆடப்படியாமல் இருக்கும். ஏன்னா நம்ம இது சேர்த்துருக்கோம் இல்லையா, பால் சேர்த்துருக்கோம் இல்லையா. இது சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது இந்த சூட்லேயே வந்து நல்லா அந்த நெய்யெல்லாம் இன்ஃப்யூஸ் ஆகும். இதை க்ளோஸ். இப்போ மொச்சை சுண்டலுக்கு பொடி அரைப்போம் இல்லையா. அந்த பொடி வந்து என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு மிளகு, அதுக்கப்புறமா சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் இதோடு சேர்த்து கட்டி பெருங்காயமும் போட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போ தாளிச்சிடலாம். நான் ஆயில் ஊற்றிருக்கேன், ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு, கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பில ஆல்ரெடி வேக வச்சிருந்தேன். மொச்சை, பெருங்காயம், உப்பு, வறுத்து அரைச்ச பொடி, அவ்வளோதான். இதை தாளிச்சு விட்டோம்னா சுண்டல் வந்து ரெடி. மொச்சை சுண்டல் ரெடி. மொச்சை சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. அக்கார வெடிசலும் ரெடி. இப்போ நம்ம வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி. இப்போ சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம துணையில் வச்சிடலாம். அடுத்து அக்கார வெடிசல் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. பாருங்க சூப்பரா நெய் ஒழுக ஒழுக இருக்கு இல்லையா. அக்கார வெடிசலும் மொச்சை சுண்டலும் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் நைவேத்தியம் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.